நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் தங்கள் வாழ்க்கையை வித்தியாசமாகத்தான் வாழ்வார்கள் என்று மொழிந்தவர் நம் முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட். திருத்தந்தை 16 பெனடிக்டின் இயற்பெயர் ஜோசப் அலோயிஸ் ராட்சிங்கர். அவர் 1927 ஆண்டு ஏப்ரல் 16 அன்று ஜெர்மனியிலுள்ள மார்டில் அம் இன் என்னும் இடத்தில் பிறந்தார். ராட்சிங்கரின் தந்தை ஒரு போலீஸ் அதிகாரி. அவரது தாயார் ஒரு உணவு விடுதியில் சமையல் செய்பவர். இவர்களுக்கு 3 பிள்ளைகள். மூவரில் இளையவர் ஜோசப் அலோயிஸ் ராட்சிங்கர். 1933 ஆண்டு ராட்சிங்கருக்கு அப்போது 6 வயது. அமைதியாக சென்று கொண்டிருந்த அவர்களது வாழ்வை நாசிப்படை உருகுலைத்தது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, குறிப்பாக கத்தோலிக்கர்களுக்கு எதிராக செயல்பட்ட நாசிப்படை ராட்சிங்கரின் குடும்பத்தையும் விட்டு வைக்கவில்லை. ராட்சிங்கரின் பெற்றோர்கள் நாசிப்படையின் துன்புறுத்தலுக்கு நிரந்தரம் ஆளானார்கள். கத்தோலிக்க விசுவாசத்தை இறுக பிடித்த ராட்சிங்கர் 1939 ஆண்டு குருமடத்தில் சேர்ந்தார். ஆனால் அச்சூழலில் குருமட மாணவராக இருந்த அவரும் கட்டாய இராணுவ சேர்க்கையின் அடிப்படையில் ஜெர்மன் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டார். பின்னர் சில காலம் அமெரிக்க இராணுவ சிறைவாசமும் அனுபவித்தார். போர் மற்றும் சிறைவாசத்திற்கு பின்னர் ராட்சிங்கர் குருமடத்தில் மீண்டும் இணைந்தார். தனது கல்வியையும் தொடர்ந்தார். 1951 ஆண்டு குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1953 ஆண்டு இறையியலில் முனைவர் பட்டமும் பெற்றார். இறையியல் பயிற்றுவிப்பதில் மிக்க ஆர்வம் கொண்ட அருள்தந்தை ராட்சிங்கர் இறையியல் பயிற்றுவிக்கும் ஆசிரியராக பல பல்கலைக்கழகங்களிலும் உயர் குரு மடங்களிலும் இறைபணி ஆற்றினார். இறையியல் துறையில் அருட்தந்தை ராட்சிங்கரின் அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் ஜெர்மனியின் கொலோன் மறை மாவட்ட பேராயர் ஜோசப் பிரிங்ஸ் அவர்களை மிகவும் ஈர்த்தது. 2 வத்திக்கான் சங்கத்தில் தனது நிபுணத்துவ உதவியாளராக பணியாற்றுமாறு அருட்தந்தை ராட்சிங்கரை கேட்டுக்கொண்டார். இறையியல் கருத்துக்களிலும் கோட்பாடுகளிலும் அருட்தந்தை ராட்சிங்கருக்கு இருந்த தெளிவு 2 வத்திக்கான் திருச்சங்கத்தில் நன்கு கவனிக்கப்பட்டது. அதன் பின்னர் 1977 ஆண்டு திருத்தந்தை 6 பவுல் ஆண்டகையால் உயர் பேராயராக இவர் திருநிலைப்படுத்தப்பட்டார். 3 மாதங்களுக்குள் கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டார். பின்னர் 1982 ஆண்டு சபையின் விசுவாச கோட்பாட்டு ஆணையத்தின் தலைவராக அப்போதைய பாப்பரசர் 2 யோவான் பவுல் ஆண்டகையால் பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். 2 தசாப்தங்களுக்கு மேலாக பாப்பரசர் 2 யோவான் பவுல் ஆண்டகை அவர்களின் மிக நெருக்கமான இறையியல் ஆலோசகராக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார். திருத்தந்தை 2 யோவான் பவுல் ஆண்டகையின் மறைவிற்கு பின்னர் 265வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டாம் என்று ஜெபித்ததாக அவர் கூறியிருந்தாலும் 2005 ஆண்டு ஏப்ரல் மாதம் 19வது நாளன்று தனது தேர்தலை பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். தனது 78வது வயதில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருத்தந்தை 16 பெனடிக்ட் என்ற அவரது பெயர் ஐரோப்பா கண்டத்தின் பாதுகாவலரும் மேற்கத்திய துறவு வாழ்க்கை முறையின் நிறுவனருமாகிய புனித பெனடிக்ட் அவர்களை நினைவு கொள்ளும் வண்ணமாக அமைந்தது. விசுவாச கோட்பாடுகளிலும் சபை கருத்துக்களிலும் இறையியல் சிந்தனைகளிலும் எவ்வித சிதைவுகளும் முரண்பாடுகளும் ஏற்படாத வண்ணம் பொறுப்புமிக்க திருத்தந்தையாக கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தினார். தனக்கு முன்பு பதவி வகித்த
திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் ஆண்டகையைப் போன்று சபை மத நல்லிணக்க கலந்துரையாடல்களில் சிறப்பு கவனம் செலுத்தினார். இது மட்டுமன்று, பல நாடுகளை சந்தித்து அதன் தலைவர்களுடன் உரையாடி உலக அமைதிக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார். தனது எழுத்துக்களாலும் இறையியல் சிந்தனைகளாலும் விசுவாசத்தில் ஆழ்ந்த செயல்பாடுகளாலும் சபையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய திருத்தந்தை 16 பெனடிக்ட் தனது பதவியிலிருந்து விலகுவதாக 2013 ஆண்டு பிப்ரவரி மாதம் 15 நாள் அறிவித்தார். கடவுளுக்கு முன்பாக என் மனசாட்சியை பலமுறை பரிசோதித்த பிறகு வயது முதிர்வின் காரணத்தால் எனது ஊழியத்தை சரியான முறையில் மேற்கொள்ள என் பலம் பொருந்தாது என்பதை நான் உறுதியாக உணர்ந்தேன் என்று கூறி மிகவும் எளிமையுடன் தன் பதவியிலிருந்து விலகினார். தனது பதவி காலம் முடிவடைந்த பிறகு ஓய்வு பெற்ற திருத்தந்தை 16 பெனடிக்ட் வத்திக்கானில் உள்ள மாத்தர் எக்லேசிய மடாலயத்தில் தனது இறுதி காலத்தை எளிமையுடன் செலவழித்தார். தனது இறுதி ஓய்வின் காலகட்டத்தில் புத்தகங்கள் எழுதுவதிலும் இறையியல் கருத்துக்களை தெளிவுடன் வெளியிடுவதிலும் மிகவும் கவனம் செலுத்தி வந்த திருத்தந்தை 16 பெனடிக்ட் தனது 95 வயதில் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து விண்ணக வாழ்விற்கு பயணமானார். 2022 ஆண்டின் இறுதி நாளாகிய டிசம்பர் 31 நாள் காலை 9:34 மணிக்கு வத்திக்கானின் மாத்தர் எக்லேசிய மடாலயத்தில் அவர் இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தி சபை அதிகாரிகளால் மிகவும் துக்கத்துடனும் வேதனையுடனும் உலகிற்கு அறிவிக்கப்பட்டது. மறைந்த திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களது இறுதிச் சடங்கு 2023 ஆண்டு ஜனவரி 5 நாள் வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு தூய பேதுரு சதுக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற உள்ளது. மறைந்த திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவரது முன்னோடிகளாகிய திருத்தந்தையர்கள் அடக்கம் செய்யப்பட்ட தூய பேதுரு பசிலிக்காவின் மைய மண்டபத்தின் கீழ் அமைந்திருக்கும் திருத்தந்தையர்களுக்கான கல்லறையில் அடக்கம் செய்யப்பட உள்ளார் என்று வத்திக்கான் அறிவித்துள்ளது. சொல்லைவிட செயல் உரக்கப் பேசும் என்பதற்கிணங்க தன் சொல்லாலும் செயலாலும் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய ஒப்பற்ற தலைவராம் திருத்தந்தை 16 பெனடிக்ட் ஆண்டகை நித்திய இளைப்பாற்றியை பெறவும் முடிவில்லா பேரின்ப வாழ்வை அடையவும் நாம் இறைவனிடம் வேண்டுவோம்.